உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தனது வம்சவழி குற்றச்சாட்டை திரும்ப பெறவில்லை என்றால் அம்மா ஜைத் ஹமிடி மீது வழக்கு தொடுப்பேன். தனது வம்சாவளி குறித்து வெளியிட்ட குற்றச்சாட்டை திரும்ப பெறவில்லை என்றால் அம்னோ தலைவர் டத்தோஷி அம்மா ஜைத் ஹமிடிக்கு எதிராக வழக்கு தொடுப்பேன் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் எச்சரித்துள்ளார். கடந்த 2017 ஜூலை 30 கிளானஜயா அம்னோ பிரிவு கூட்டத்தில் பேசிய போது துன் மகாதீர் இந்திய வம்சாவளி இனத்தைச் சேர்ந்தவர் என்று அம்மா ஜைத் ஹமிடி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அந்த நேரத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த அவர் கூட்டத்தில் துன்மகாதீரின் அடையாள அட்டையின் நகலை காட்டினார். அந்த அடையாள அட்டையில் மகாதீர் அனநிலக்கி இஸ்கண்டர் குத்தி என்று எழுதப்பட்டுள்ளது. தனது வம்சாவளி அடையாளத்தை அம்மா ஜைத் ஹமிடி நிரூபிக்க வேண்டும், மேலும் என்னை அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசித்து வருகிறேன். அம்மா ஜைத் ஹமிடி மன்னிப்பு கேட்டு அவதூறுகளை வாபஸ் பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவேன் என்று 97 துன் டாக்டர் மகாதீர் எச்சரித்துள்ளார். விவியன் பாலகிருஷ்ணன் மலேசியாவிற்கு வருகை. சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளார். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் இடையே இருதரப்பு உறவுகளை புதுப்பித்து வலுப்படுத்தும் வகையில் அவரின் பயணம் அமைந்துள்ளது என்று சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளது. தனியார் கிளினிக்களுக்கு COVID-19 பெக்ஸ்லோவிட் மருந்தை விநியோகிக்க சுகாதார அமைச்சர் ஒப்புக்கொண்டது. வைரஸ் தடுப்பு மருந்தான பெக்ஸ்லோவிட் தனியார் கிளினிக் மற்றும் சுகாதார கிளினிக்கும் விநியோகிக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் இன்று தெரிவித்தார். COVID-19 நோயாளிகள் மருந்தை விரைவாக பெறுவதற்கு பெக்ஸ்லோவிட் விநியோகம் விரிவுபடுத்தப்படும். முன்பு இருந்த மருந்தின் பயன்பாட்டை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். இது வரம்புக்கு உட்பட்டது, ஏனென்றால் அதிக ஆபத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே நாங்கள் அதை வழங்குகின்றோம். நாங்கள் மருத்துவமனைகளுக்கு மட்டுமல்ல சுகாதார கிளினிக்களுக்கும் நிறைய கொடுக்கின்றோம். ஏனெனில் இந்த மருந்தை நோய் தொற்று காலத்தில் 5 கொடுக்கப்பட வேண்டும். அது விரைவாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த மருந்தை பயன்படுத்தக்கூடிய இடங்களை விரிவுபடுத்தும் வகையில் தனியார் மருத்துவமனைகளுக்கு விநியோகிக்க முடிவு செய்திருக்கின்றோம் என்றார் அவர். பரிகாத்தான் நேஷனலுக்கு பாஸ் விசுவாசமாக உள்ளது. தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறுகிறார். பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஸ் கட்சி முழு விசுவாசத்துடன் இருக்கின்றது என்று பர்சத்து தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். எங்களிடையே நல்ல உறவு இருக்கின்றது. வரும் பொது தேர்தலிலும் நாங்கள் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றிருப்போம் என்று அவர் சொன்னார். தற்போது பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் பர்சத்து, பாஸ், கிராக்கான் உட்பட மொத்தம் 5 இடம்பெற்றுள்ளன. அடிலான் இந்தியர்கள் ரஃபீசிக்கு வழங்கும் ஆதரவு பிரமிக்க வைக்கின்றது. அடிலான் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ரஃபீசி ரம்லிக்கு அடிலானில் உள்ள இந்தியர்கள் பிளவுபடாத ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கிள்ளான் மற்றும் காப்பார்க்கு அடிலான் ஏற்பாட்டில் நடந்த பிரச்சார கூட்டங்களில் திரளான இந்தியர்கள் கலந்து கொண்டு ரஃபீசிக்கு முழு ஆதரவு தெரிவித்தனர் என்று கிள்ளான் அடிலான் தலைவர் சேகரன் மற்றும் காப்பார் டத்து மணிவண்ணன் தெரிவித்தனர். டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் பக்கத்தன் ஹரப்பானுக்கு ரஃபீசி ரம்லி முக்கியமாக தேவைப்படுகின்றார். துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இவருக்கு அடிலான் உறுப்பினர்கள் முழு ஆதரவு வழங்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர். உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தீபன் சுப்பிரமணியம் மற்றும் அடிலான் தேசிய இளைஞர் பகுதி உச்சமன்றத்திற்கு போட்டியிடும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் ஆகியோருக்கும் கிள்ளான் காப்பார்க்கு அடிலான் உறுப்பினர்கள் முழு ஆதரவு வழங்கினர். இதனிடையே அடிலான் கட்சி தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும். இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். அடிலான் தேர்தலில் முதல் முறையாக இணையம் வழி வாக்களிப்பு நடைபெறுகின்றது. இது தொடர்பில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யப்படும் என்றார். நம்மிடையே பகைமை வேண்டாம், ஆரோக்கியமான முறையில் பிரச்சாரம் செய்வேர்.
அடிலான் தேர்தலின் போது ஆரோக்கியமான முறையில் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் ஸ்லாங்கோர் மாநில அடிலான் தலைமைத்துவ மன்ற தலைவர் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி கேட்டுக்கொண்டுள்ளார். கட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தின் போது சச்சரவுகளில் ஈடுபடுவதையும் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முற்படுவதையும் தவிர்க்க வேண்டும். பகைமையை வளர்ப்பதற்கோ ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்கோ இது தருணம் அல்ல. ஆரோக்கியமான முறையில் போட்டியிட்டு சிறப்பான முறையில் வெற்றி காணுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சிலை விழுந்த மணிமேகலை மரணம் பெரும் வேதனையை அளிக்கின்றது. புந்தோங் காசி விசாலாட்சி கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் போது சிலை விழுந்து உயிரிழந்த ஆர் மணிமேகலையின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்ட இப்போ பராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் மிக விரைவில் ஆலய நிர்வாகத்தை சந்திக்க போவதாக தெரிவித்தார். என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பா விசாரணை செய்வாங்க. ஆனால் எனக்கு என்ன மனசில் படுதுன்னா, இந்த மாதிரி கிரெயின் வச்சு ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது இந்த மாதிரி நடத்த முடியுமா? அது வந்து அதெல்லாம் சிந்திச்சு தான் அப்புறம் செஞ்சுருக்காரு. அப்புறம் பாருங்கள், இது இப்போ இவரு இவருக்கு வந்து இவரோட மனைவி வந்து அடிபட்டு அங்கேயே தவறி போது இன்னும் பெரிய சேதமாக இருந்துச்சா என்ன இருக்கும்? இப்போ எனக்கு என்ன ஒன்றோட கவலை, இது இந்து கோயிலில் இந்த மாதிரி அப்போ எல்லா இடத்துலையும் வந்து நடவடிக்கை போகிறாங்க. நான் போய் இன்னும் ரெண்டு நாளில் வந்து அந்த கமிட்டியை கலந்து பேச போகிறேன் அவங்ககிட்ட. ஏன்னா எனக்கு இது அந்த நடந்தது வந்து என்னோடய தொகுதியில் நானும் அங்கேருந்து இருக்கிறேன். அந்த கும்பகோணத்துக்கு ஆனால் இந்த நடந்தது எனக்கு தெரியாது, லேட்டாக தான் எனக்கு தெரியும். இது என்னோடய கணக்கில் வந்து சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஆக்குபேஷனல் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க. பிளஸ் போலீஸுக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பர்டீஸ் இல்லை. ஜஹூர் ஸ்கூடாய் ஆற்றை கிம் கிம் ஆற்றை போல மாசுபடுத்தி விடாதீர்கள். ஜஹூர் மாநில கிம் கிம் ஆறு மிக கடுமையாக தூய்மைக்கேடு அடைந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது. அதே போன்ற நிலைமையை ஸ்கூடாய் ஆற்றுக்கு ஏற்படுத்திவிட வேண்டாம் என பினாங்கு பயணிட்டாளர் சங்க தலைவர் முஹைதீன் அப்துல் காதர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்கூடாய் ஆற்றின் மாசுபாட்டிற்கு காரணமாக இருந்ததாக அடையாளம் காணப்பட்ட தொழிற்சாலைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து அதன் உரிமையாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க தொடர்ந்து விசாரணைகள் மற்றும் கண்காணிப்பு செய்யப்பட வேண்டும். ஒரு வாரத்திற்கு முன்பு ஸ்கூடாய் ஆற்றில் வெள்ளை நுரை இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. சமீபத்திய ஆண்டுகளில் ஜஹூர் மாநிலத்தில் ஆறுகள் மாசுபடும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருவதும் இதனால் சம்பந்தப்பட்ட குடியிருப்பாளர்களிடையே அச்சமும் கவலையும் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே பசிர்குடாங்கிற்கு அருகில் இருந்த கிம் கிம் ஆற்றிற்கு ஏற்பட்ட அதே கதி ஸ்கூடாய் ஆற்றிற்கு ஏற்படக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. நாட்டின் கோதுமை மாவு விநியோகம் பாதிக்கப்படவில்லை. கோதுமை மாவு ஏற்றுமதியை இந்தியா தடை செய்த பிறகும் நாட்டில் கோதுமை மாவின் விநியோகம் பாதிக்கப்படவில்லை என்று உள்நாட்டு பயணிட்டாளர் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா 80 விழுக்காடு கோதுமையை ஆஸ்திரேலியாவில் இருந்தும் மீதியை அமெரிக்கா, கனடா மற்றும் யுக்ரைனில் இருந்தும் இறக்குமதி செய்கின்றது. வெப்பமான காலநிலை காரணமாக வெப்ப அலையை தொடர்ந்து கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளதால் நாட்டின் கோதுமை மாவு விநியோகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மானியம் மற்றும் மானியம் அல்லாத மாவு சந்தையில் நிலையானதாக இருப்பதை உறுதி செய்ய அமைச்சின் 2200 அமலாக்க அதிகாரிகள் எப்போதும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா இத்தாலியில் தங்கம் வெல்ல மலேசிய கராத்தே கிட்ஸ் குழு இலக்கு. பிரான்ஸ் போட்டியில் தங்களின் அற்புதமான வெற்றியின் மூலம் கராத்தே கிட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒக்கினாவான் ஷோரின் ரியூ ஷே புகான் மலேசிய கராத்தே அணி அமெரிக்கா மற்றும் இத்தாலியிலும் தங்கத்தை வெல்ல இலக்கு கொண்டிருக்கின்றது.
கராத்தே கிட் செய்தி தொடர்பாளர் மீனலோஷினி பத்மநாதன் கூறுகையில், அமெரிக்கா மற்றும் இத்தாலியில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க நிதி திரட்ட முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். மீனலோஷினி பத்மநாதன் மலேசியாவின் சர்வதேச ஒக்கினாவான் ஷரீன் ரியு செவுகான் கராத்தே டூ சங்கத்தின் தலைவராக உள்ளார். வரும் ஜூலை 2-7 திகதிகளில் அமெரிக்காவிலும், நவம்பர் 3-6 திகதிகளில் இத்தாலியிலும் ஒரு போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளோம். இந்த போட்டிகளில் பங்கேற்கும் எங்களுக்கு நிதி தேவைப்படுகின்றது. அரசாங்கம் மற்றும் பல நிறுவனங்கள் எங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜேடிடி குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்க ரசிகர்களே திரண்டு வாருங்கள். துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அழைக்கின்றார். லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து விட்டேன். நாளை பஹாங் குழுவை எதிர்த்து விளையாடும் ஜொஹூர் ஜேடிடி குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்க ரசிகர்கள் திரண்டு வாருங்கள் என்று ஜேடிடி உரிமையாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளை ஜேடிடி குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஸ்டேடியம் சுல்தான் இப்ராஹிம் அரங்கத்தை நிரப்புங்கள். ஜூன் மாதம் நடைபெறவுள்ள 2023 ஆசிய கிண்ண தகுதிச் சுற்று போட்டியில் தேசிய அணி பங்கேற்கும் வகையில் மலேசிய லீக்கிற்கு 1 மாதம் ஓய்வு அளிக்கப்படுகின்றது. நாளை நடக்கும் போட்டி இந்த மாதத்தின் கடைசி போட்டியாகும். நாளை உங்கள் ஆதரவு ஒவ்வொரு வீரருக்கும் நம்ப முடியாத உற்சாகத்தை அளிக்கும் என்று துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளார். ஜஹூர் ஜேடிடி குழுவுக்கு நிறைய நேரத்தையும் பணத்தையும் தியாகம் செய்துள்ளேன். ஆகவே ஜேடிடி அணியின் விசுவாசமான ஆதரவாளர்கள் ஒவ்வொரு போட்டியிலும் எப்போதும் மைதானத்தில் இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். எப்படியும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி என அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர் காய்கறி விவசாயி கழுத்து அறுக்கப்பட்டதால் பரிதாபமாக உயிரிழந்தார். கேமரன் ஹைலண்ட்ஸ் சுங்கை பாலாஸ் பிரிஞ்சாங் என்ற இடத்தில் மியான்மர் காய்கறி விவசாயி ஒருவர் சக நாட்டவரால் கத்தியால் கழுத்தறுக்கப்பட்டதால் பரிதாபமாக உயிரிழந்தார் என்று பஹாங் காவல்துறை தலைவர் டத்தோ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையின் போது கழுத்து அறுக்கப்பட்டதால் மியான்மர் விவசாயி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். தனது நாட்டைச் சேர்ந்த ஆடவர் தனது மனைவியுடன் தகராறு செய்ததால் அதை தட்டி கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இறுதியில் கொலையில் முடிந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் மியான்மர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.